guys to my taekwondo video. It has been 1 week since I've uploaded a video. So நீங்க எல்லாரும் வந்து அத்தை அதாவது கிக்ஸ் பூம்ஸ் அதாவது ஃபார்ம்ஸ் ஆஃப் டேக்வண்டோ அப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸ் அதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ நான் இது மட்டும் உங்களுக்கு டெய்லி கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ யூ கேன் சீ மை டேக்வண்டோ வீடியோஸ் டெய்லி ஃப்ரம் டுடே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து இந்த லாஸ்ட் வீக் அதாவது பஞ்சஸும் அப்புறம் பிளாக்ஸும் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம அடுத்தது போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிளாக் இருக்குது, அது மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அது ஆக்சுவலி இப்போ யூஸ் ஆகாது, ஆனால் வந்து பூம்சேல வந்து அதாவது ஹையர் பூம்சேஸ் அதாவது 1 to 8 வந்து நார்மல் பூம்சேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கே தனியாக பூம்சேக்கே நேர் தனியாக ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி பூம்சேஸ் அதுக்கு முன்னாடி 5th பூம்சேக்கு அப்புறம் அது யூஸ் ஆகும். ஸோ ஒயிட் பெல்ட்டுக்கெலாம் தேவையில்ல, அதாவது ஸ்டார்டிங் பிக்னர்ஸ்க்கு தேவையில்ல. ஆனால் நீங்கள் அட்வான்ஸ்டாக போகும்போது அந்த பிளாக் தேவைப்படும். அது ஒன்றும் இல்லை, இன்னர் பிளாக். ஸோ அவுட்டர் பிளாக் நம்ம வெளில நேர்ந்து பண்ணோம், இன்னர் பிளாக் வந்து உள்ள நேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம கை நார்மலாக இப்படி தான் முடியும், ஆனால் நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது இந்த கை இங்கே போவோம். ஸோ இங்கே நேர்ந்து உள்ள நேர்ந்து இப்படி பிளாக் ஆகும். ஸோ இங்கே நேர்ந்து பிளாக் பண்ணுறது. ஸோ அடிக்க வராங்க இன்னர் பிளாக்கில் பிளாக் பண்ணுறது. ஸோ கை இப்படி இருக்கு, கே 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 இதுதான் இன்னர் பிளாக். ஒன்றும் இல்லை, அதே மாதிரியே சில பஞ்சஸ் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுத்துறேன். ஸோ டபுள் பஞ்சஸ் ட்ரிபிள் பஞ்சஸ்லாம் அடிக்கும் போது. ஸோ டபுள் பஞ்ச் ஒன்றும் இல்லை, நார்மலாக இந்த லெவல் வச்சுக்கோங்க, மிடில் லெவல். ஸோ நீங்கள் டபுள் பஞ்ச் பண்ணும்போது 1 2 பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நாங்கள் எப்படி ஷவுட் பண்ணுவோன்னா, டபுள் மூமெண்ட் அதாவது செய்யும் போது நாங்கள் எப்படி ஷவுட் பண்ணுவோன்னா டேக் 1. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா டேக் 1 டேக் 1 டேக் 1 டேக் 1. ஸோ டேக் 1 இந்த டபுள் பஞ்சுக்கெலாம் நாங்கள் ஷவுட் பண்ணோம். சிங்கிள் பஞ்சுக்கு கே அப்படின்னு ஷவுட் பண்ணோம், டபுள் பஞ்சுக்கு டேக் 1 அப்படின்னு ஷவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் ட்ரிப்புள் பஞ்ச். ட்ரிப்புள் பஞ்ச் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக மிடில் லெவல் பண்ணோம். ஸோ ட்ரிப்புள் பஞ்ச் டபுள் பஞ்ச்க்கு வந்து டேக் 1. ட்ரிப்புள் பஞ்ச் வரும்போது டேக் 1 டோ. ஸோ 3 பஞ்சஸ், டேக் 1 டோ அண்ட் 3 ஷவுட்ஸ், டேக் 1 டோ. ஸோ வி கேன் ஆல்சோ டூ இட் அப்பர் மிடில் லோயர். ஸோ ஹாவ் யுவர் ஹேண்ட்ஸ் ஹியர், டேக் 1 டோ, டேக் 1 டோ, டேக் 1 டோ. ஸோ அப்பர் மிடில் லோயர் தட் வே ஆல்சோ யூ கேன் டூ ஆல்சோ லைக் அப்பர் மிடில் லோயர் அண்ட் தென் மிடில் அப்பர் தென் லோயர். ஸோ மாற்றி மாற்றி பண்ணலாம் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே தான். ஸோ இதான் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. நம்ம அடுத்தது நம்ம ஸ்டான்சஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டான்ஸ் வந்து எப்போ யூஸ் ஆகுனாலும் இந்த பூம்ஸே அதே மாதிரியாக நம்ம ஏதாவது செய்யணும் அதுக்கு ஸ்டான்ஸ் செய்வோம். ஸோ நார்மல் இது வந்து பேரலல் ஸ்டான்ஸ், நம்ம நார்மலாக நிற்கிறது அதான் ஷோல்டர் லெவல் நார்மல் பேரலல் ஸ்டான்ஸ். இது பேர் பேரலல் ஸ்டான்ஸ். காலை சேர்த்து வச்சான். ஸோ கால் சேர்த்து வைக்கும் போது அது பேர் க்ளோஸ் ஸ்டான்ஸ். ஸோ கையை ஹிப்பில் வச்சுக்கோங்க ஸ்டான்ஸ் பண்ணும்போது, ஏன்னா கண்ட்ரோல்டாக இருக்கும் கை. ஸோ இது பேரலல் ஸ்டான்ஸ், க்ளோஸ் ஸ்டான்ஸ். அதுவே நீங்கள் நார்மலாக வாக்கிங் பண்ணுவீங்களா, அது பண்ணும்போது காலை எடுத்து முன்னாடி வச்சா இதுதான் வாக்கிங் ஸ்டான்ஸ். ஸோ நார்மலாக வாக்கிங் பண்ணுறது. ஸோ நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும், ஒரு பால் உருண்டுன்னு போகிற மாதிரியா, ரெண்டு காலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடாது, இல்லைனா இந்த மாதிரியாக இருக்கக்கூடாது, இல்லை இப்படி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் காலு. ஸோ யூ வாக் ஃப்ரண்ட், திஸ் இஸ் வாக்கிங் ஸ்டான்ஸ். அண்ட் வென் யூ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் லைக் கோயிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ யூ கோ ஃப்ரண்ட் அண்ட் யூ கோ பேக். ஸோ யூ ப்ராக்டிஸ் லைக் திஸ், இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணால் அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ஒரு 4 ஸ்டெப்பு, பின்னாடி ஒரு 4 ஸ்டெப்பு, இதுதான் வாக்கிங் ஸ்டான்ஸ். இதுவே வாக்கிங் ஸ்டான்ஸில் கொஞ்சம் டீப்பாக போட்டு காலை மடக்கி உட்காந்தா இது பேர் டீப் ஸ்டான்ஸ். இது ஃபார்வர்ட் ஸ்டான்ஸும் சொல்லுவாங்க, நாங்கள் யூஸ்வலாக டீப் ஸ்டான்ஸ் சொல்லுவோம், ஆனால் ஃபார்வர்ட் ஸ்டான்ஸும் சொல்லலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இப்படி வரீங்க டீப் ஸ்டான்ஸ், முன்னாடி வரீங்க, திருப்பியும் பின்னாடி போகிறீங்க, டீப் ஸ்டான்ஸ், இதுதான் டீப் ஸ்டான்ஸ். ஓகே,
ஸோ இந்த ரெண்டு ஸ்டான் சொல்லி கொடுத்துருக்கேன், இதான் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். அடுத்தது நம்ம இப்போ கிக்ஸ் பார்க்கலாம். கிக்ஸில் நான் ரெண்டே கிக்கு சொல்லி கொடுக்குறேன், அடுத்த கிளாஸில் நான் ஒன்று கொஞ்சம் கிக்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஒன் மினிட் கைஸ். ஸோ கிக் பண்ணும்போது ஞாபகம் ஏதாச்சும் பில்லோ இல்லை ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஏரில் அப்படியே கிக் பண்ணுறீங்க வச்சிங்களா, முட்டி வந்து தேஞ்சிரும். ஸோ இங்கே டேஞ்சர். ஸோ நீங்கள் ஏரில் அப்படியே கிக் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக இப்படி போகும், உடையிற மாதிரியே போகும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வச்சா இந்த இடம் போய் நிறுத்தும். ஸோ இப்படி தள்ளாது, நிறுத்தும். ஸோ உங்கள் முட்டிக்கு எதுவுமே ஆகாது. ஸோ ஜஸ்ட் டூ மெயின் கிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஃப்ரண்ட் கிக். ஸோ ஃப்ரண்ட் கிக் ஒன்றும் இல்லை, நீங்கள் காலை மடக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறீங்க, இதான் ஃப்ரண்ட் கிக். ஸோ இந்த மாதிரி வாக்கிங் ஸ்டான்ஸ், ஆக்சுவலி இது ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். அதாவது நான் இதையும் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு, ஃபைட்டிங் ஸ்டான்ஸ் யூஸ்வலாக அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வச்சுப்போம், கால் வந்து 45 டிகிரி இருக்கும். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு டோஸ் மேலே, ஸோ ஜாக் பண்ணுறது, ஃபைட்டிங் பண்ணுறது, இதுதான் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். ஸோ நீங்கள் கிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி நின்றுக்கோங்க, அதுக்கப்புறம் கிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு காலை தூக்கி மடக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறீங்க, திருப்பி மடக்கி கீழே வச்சிடுறீங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், கிக் பண்ணும் போது காலை மடக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிக் பண்ணும். நீங்கள் இப்படி கிக் பண்ணால் அவ்வளோ பவர் கிடைக்காது, அதுவே நீங்கள் நல்லா இழுத்து இப்படி அடிச்சா பவர் கிடைக்கும். இந்த மாதிரி நேரம் போனால் அப்படியே அடிக்கிற மாதிரியே இருக்கும், ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் கிக் இவ்வளோ தான், காலை இப்படி தூக்குறோம், அடிக்கிறோம். ஹிப் லெவலே வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் ஹை, ஆனால் ஹிப் லெவல் வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து போக போக தான் ஹைட்டாக போவோம், பூம் சைடில் தான் ஹையாக இருக்கும். ஆனால் நீங்கள் நார்மலாக கிக் பண்ணும்போது ஹிப் லெவல் வைங்க, ஏன்னா அதுக்கு மேலே போனால் அப்புறம் காலை நல்லா தூக்கும். நெக்ஸ்ட் சைட் கிக். ஸோ சைட் கிக் வந்து நார்மலாக ஹிப் லெவல், சைட் கிக் அதே ஃபைட்டிங் ஸ்டான்ஸ், சேம் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். நின்றுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு காலை தூக்குறீங்க, நெக்ஸ்ட்டு இப்படி திருப்புறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்தானே, அப்புறம் காலை ரிலீஸ் பண்ணுறீங்க, ஓகே? ஸோ நிற்கிறீங்க, இதான் சைட் கிக், ஓகே? ஸோ திரும்பி அடிக்கிறது தான் சைட் கிக். நெக்ஸ்ட் இதே சைட் கிக்கை கொஞ்சம் ஹைட்டாக அடிச்சா தட் பிகம் ஸ்பேஸ் கிக். நிற்கிறீங்க, காலை சுற்றி திருப்புறீங்க, அடிக்கிறீங்க, இதுதான் ஸ்பேஸ் கிக், அவ்வளோதான். நிற்கிறீங்க, அவ்வளோதான் ஸ்பேஸ் கிக், ஓகே? ஸோ இதுதான் கிக்ஸ். ஸோ நம்ம போக போக மற்றதெல்லாம் பார்க்கலாம், ஓகே? ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா கிக்ஸ் எடுக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஃபஸ்ட் பூம்ஸே, அதான் ஃபார்ம்ஸ், ஃபார்ம்ஸ் இன் டைக்வாண்டோ ஃபஸ்ட் பூம்ஸே நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ அது கொஞ்சம் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வாக்கிங் ஸ்டான்ஸ் இப்படிலாம் செய்கிறீங்களா, செய்யும் போதே ஸோ லெட்ஸ் டேக் மிடில் பஞ்ச். ஸோ வாக்கிங் ஸ்டாண்ட் நிற்கிறீங்க, அப்படியே மிடில் பஞ்ச் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ காலத்துக்கு முன்னாடி வைக்கும்போது ஹே ஹே. ஸோ வித் த ஸ்டான்சஸ் யூ ப்ராக்டிஸ் யுவர் பஞ்சஸ் அண்ட் பிளாக்ஸ். ஸோ இப்படி நிற்கிறோம், ஹே ஹே ஹே. அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வாக்கிங் ஸ்டான்ஸ் பிளாக் பண்ணும்போது ஏதோ ஒரு பிளாக் உங்கள் இஷ்டம், ஹே ஹே ஹே, இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டீப் ஸ்டான்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டீப் ஸ்டான்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே பூம்சைக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும், ஏன்னா பூம்சையில் வந்து கால் மட்டும் செய்ய மாட்டீங்க, கை கால் எல்லாமே சேர்த்து செய்வீங்க. ஸோ தேர் ஆர் கிக்ஸ், பிளாக்ஸ், பஞ்சஸ், ஸ்டான்ஸ் and also like positions, all of these are in pumses, so you need to practice these together like
together, block and walking stance. So punch and deep stance, like all these types all together you need to practice. So I'll see you tomorrow. Thank you. Bye.